வாகமன்லேருந்து இடுக்கி போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணுறாதீங்க கைஸ். ஒன்று நோட் பண்ணிங்களா, அப்படியே கொடாஞ்சி பண்ணியிருக்காங்க. இந்த மலையை சுற்றி அந்த டேமுக்கு போனோம், அதுதான் இடுக்கி டேம். இது வந்து சேருக்கோணி டேம் கைஸ். நம்ம அங்கே ஒரு வியூ பார்த்தோம்ல. காற்றுக்குள்ளே வாசம் போலாட எனக்குள் நீ, காற்றுக்குள்ளே மலை போலாட உனக்குள் நான். மாறாதே மண்ணாடு என்றுமே மலை வாசம் நெஞ்சோடு. ஹலோ மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இப்பதான் நம்ம வந்து வாகமன் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். சோ இப்ப பொட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டிட்டு அப்படியே வண்டியில ஏத்திக்கிட்டு இடுக்கி கிளம்ப வேண்டிதான். இடுக்கி டேம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேசஸ் பார்க்க போறோம். ரூட் செம்ம சீனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் இடுக்கி ஜேர்னி. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இடுக்கி போயிட்டு இருக்கோம். எலப்பாறாலேருந்து மாட்டுக்கட்டா அப்படின்னு ஒரு ஊருக்கிட்ட இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, பார்த்துட்டு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. மாட்டுக்கட்டா ஊர் தாண்டி ஒரு லெஃப்ட் எடுக்கணும் ஒரு ஜங்ஷன்ல. லோக்கல்ல யார் கேட்டீங்கனாலுமே சொல்றாங்க ரூட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு வருவோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊர்லயே இருக்கு. இதுக்காக நீங்க வந்து நார்த் இந்தியாலாம் போத்தாவில்ல. சமயம் இருக்கு கைஸ், அப்படியே உத்தராகண்ட் ஹிமாச்சல்னு போன மாதிரி இருக்கு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்படியே ஜிங் ஜிங் ஆடும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கும். இல்லை எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த டனல் வர போறோம். இடுக்கி போய் சேரணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. சீக்கிரமா இங்க கிளம்பணும். சீக்கிரம் வாங்க அந்த எண்டுக்கு போய் பாத்துறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களாம் அப்படியே வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் நடக்கிறாங்கப்பா. கைஸ், வாகமன்லேருந்து இடுக்கி போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணுறாதீங்க. சூப்பராக இருக்குது உண்மையே சொல்லணும்னா. போட்டிங்லாம் கூட கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பாருங்களேன். அவ்வளோதான், இந்த சைடு வந்து ஒரு ஈக்கோ டூரிசம் மாதிரி பண்ணுறாங்க. இந்த சைடு அப்படியே நீங்கள் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துக்கலாம். போட்டிங் இருக்குது, ஜீப் சஃபாரி கூட இருக்குது போல் இருக்குது. அவ்வளோதான், நம்ம அப்படியே கிளம்பிக்கலாம். இந்த டேர்னிங்கில் தான் திரும்பணும் அஞ்சுருளி போகிறதுக்கு. அஞ்சுருளி ஒரு செம்மையான டனலுங்க. ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஒரு டேம்லேருந்து இன்னொரு டேமுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வராங்களாம். ரெட்டையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம்லேருந்து இடுக்கி டேமுக்கு தண்ணி சப்ளை பண்ணுற டனல் தான் இது. இன்னும் டீட்டெயில்டாக அந்த லொக்கேஷனுக்கு போய் சொல்கிறேன். வாங்க போயிட்டே இருப்போம். ஐயோ, ரெண்டு ரூட்டு மாறுது. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? ரோடு இது பெருசாக இருக்குது, இப்படியே போவோம். இருங்க, தாத்தா கிட்ட கேட்டுற வழி அப்படின்னு. ஓகே, ரிவர்ஸில் போகணும் போல இருக்குது. இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆ, இவங்களே நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவை கேரளா கவர்மெண்ட்டே பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கு டூரிசமுக்கு. இப்போலாம் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபேமஸ் ஆகிறது இன்ஸ்டாகிராம்னால தான். நானே அதில் பார்த்துட்டு தான் இந்த டனல் எப்படியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த டனலில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அஞ்சுருளி டனலுக்கு வந்தாச்சு. எம்ஏ இது கீழே ஒரே கல்லாக இருக்குது, போகிறோம் வந்துக்கிறேன். இப்போ நம்ம அஞ்சுருளி டனலுக்கு வந்தாச்சு. இந்த டனலை பார்க்க நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லலாம் இதை போட்டு தாக்கியிருப்பாங்க இந்த டனலை. எக்கச்சக்க ஃபோட்டோஸ் எக்கச்சக்க போஸ்ட்டு போட்டு அப்படி என்னதான் இந்த டனலில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட்டையார் டேம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தால் இந்த டனலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் இடுக்கி டேமுக்கு போகுதான். ஸோ வாங்க டனலில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சத்தம் பலமாக இருக்குது. டனல் உள்ளே போகலான்லாம் சொல்லுவாங்க, நான் இங்கே என்ன போகிற மாதிரிலாம் தெரில. தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கியா இடம். ஆ, பாத்திரம் எப்படி இருக்குண்ணே பாவில. கரெக்டாக இந்த மலைக்கு பின்னாடி வந்து ஒரு டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இடுக்கி டேமுக்கு போய் சேர்ந்துருமா இங்கேருந்து. என்ன மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம வால்பாறையில் கூட டனல் ரிவர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கரமான ஃப்ளட்டு வந்துச்சுன்னா இந்த டனல் ஃபுல்லாகவே கூட தண்ணி வருமா. ஒன்றும் நோட் பண்ணிக்கலாம், அங்கே வரச்சே தண்ணி ரொம்ப கம்மியாக வரா மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன் எவ்வளோ கொட்டுதுன்னு சொல்லி. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்கள். அந்த டனலை விட இந்த பக்கம் அப்படியே கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வியூ இதுதான் கிளாஸ் கைஸ். இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டனல் உள்ளே நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
அங்க ஒரு மனுஷன் போயிருக்காரு, அவரை மாதிரி நமக்கும் போகணும்னு தான் ஆசை. பட் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோகிராஃபி எடுக்கணுன்ற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. நான் ஒத்து போப்பேன், அந்த அளவுக்குல நம்மளால போக முடியாது. சமயம் போயிருக்காரு அந்த மனுஷன். நாங்க கைஸ் ஒரு முக்கியமான ஃபேக்ட் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம்ல இடுக்கி டேம், அதோட ரிசர்வயர் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இடுக்கி டேம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டருக்கு இந்த டேமோட அந்த பிடிப்பு ஏரியா இருக்கு. ஆத்தாடி ஆத்தா எம்புட்டு பெருசுல அப்போ பார்த்துக்கோங்க, இடுக்கி டேம் எவ்வளோ பெருசுன்னு. மணி வந்து 5 கிட்ட ஆகுது. இதுக்கும் மேலே எங்கேயும் போயிட்டு எந்த இடமும் பார்க்க முடியாது. ஸோ இங்கேயே ரூம் எடுத்து எங்கேயா தங்கிட்டு காலையில் இடுக்கி அந்த ஆர்ச்சி டேம்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அங்கே நம்ம அந்த டனல் ஓட்டை பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி இடம் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். கேமராலாம் எடுத்து வச்சுட்டு மெயினாக நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியாது, இடுக்கி டேம்லாம் இதே வீடியோவில் காட்டிடுவேன், பயப்படாதீங்க. ஓகே பாய். இப்போ பாய் சொல்லு. ரொம்ப கூச்சு போவோம், பேசவே மாட்டார் வீடியோவில். ஏன் பேச மாட்டார் சொல்லு, இப்போ காரணத்தை சொல்லு. ஒரு இடத்த பார்க்க வந்தால் அந்த அழகை ரசிக்கணும், அதை விட்டுட்டு வீடியோ பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். இதுதான் நம்மளோட கடைசி குட் மார்னிங் கேரளாலேருந்து. ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே தமிழ்நாடு போக போகிறோம். ஒன்று ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, அதை நான் கீழே போய் ரிவீல் பண்ணுறேன் எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அப்படியே ஒரு 30 கிலோமீட்டரில் இடுக்கி டேம் வந்துடும். கிளாஸாக இருக்க போது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடுக்கி டேமை. ஸோ வாங்க போய் பார்ப்போம். நேத்தி இந்த ரூம் வந்து எதர்ச்சியாக தான் எடுத்தோம், இருட்டிடுச்சு. சரி, இந்த கேரளா ரோட்ஸில் இருட்டில் போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் அப்படியே ரூம் எடுத்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன் போக வேண்டிய கம்பமும் இடுக்கி டேம் பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு தான் போணுமா. இந்த ட்ரிப்ல நம்ம எதர்ச்சி எடுக்கிற முடிவுலாம் கூட சம்வாட் ரீசனபிளாவும் சூப்பராகவும் தான் இருக்கு. நம்ம பேக்ஸ்லாம் எதுவுமே எடுத்துட்டு போக தேவையில்லை, ரிட்டன் இங்கே வந்துட்டு தான் நம்ம வந்து இடுக்கி போகணும். இங்கே ரூம் சூப்பராக இருக்குது, வெறும் 600 ரூபாய் தான் ரெண்ட்டு. இந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல போடுறேன், பார்த்துக்கோங்க. இடுக்கி வந்தீங்கன்னா இந்த கட்டப்பனாலே ஸ்டே பண்ணிக்கலாம், நல்லா பெரிய ஊராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் ரூமு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஹாட் வாட்டர் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. நல்ல ஊருங்க, நல்ல குழு குழு குழுன்னு இருக்கு. வாகமனோட இந்த ஊரே பெட்டராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். கைஸ் இப்போ இடுக்கி போயிட்டுருக்கோம், அப்படியே சுற்றி பாருங்களேன். அப்படியே நாங்களும் அந்த குளிரோட அந்த ஃபாகினஸோட அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வைபிங் ஃபீல் தான். சிஞ்சுக்குடி கலம்புறனால இன்றைக்கி எப்படி மாறி போயிருக்க போகிறேன் கிளைமேட்டு. நேற்று வெயிலை சும்மா போட்டு தாக்கு தாக்கு தாக்கிட்டு இன்றைக்கி இப்படி போட்டால் எப்படி மனசு வரீங்க இந்த கிளம்ப, நீங்களே சொல்லுங்கள். ஓகே இடுக்கி டேமில் போய் மீட் பண்ணுறேன். இப்படியே நான் எடுத்திருந்தா கண்டினியூஸாக மொத்தத்தையும் எடுத்துருவேன் உங்களுக்காக. வேண்டாம், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இடுக்கி டேமில் கண்டி பண்ணுறேன். கைஸ் இடுக்கி டேம் போகிற வழியிலேயே இதுக்கு மேலே 800 மீட்டர்ஸில் இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட் இருக்கான். இப்போ அதுக்கு தான் போகலாமா நம்மனு யோசிக்கிறோம். ரோடை பாருங்கள், வண்டி ஏறிடுமான்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்கணும் வண்டி ஏறுமா இல்லையான்னு சொல்லிட்டு. வாங்க ட்ரை பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து கல்வாரி மவுண்ட், கல்வாரி மெட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வந்து இடுக்கி டேம் ஃபுல் வியூ தெரியும். இங்கே வரத்துக்கு வந்து 25 ரூபா என்ட்ரி வாங்குறானுங்க. ஆனால் வர ரோடு மட்டத்தினால் மட்டும் அவ்வளோ மட்டும் இப்படி ஏறுது ஆஃப் ரோடு. இதுக்கு எதுக்குடா காசு வாங்குறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும், வண்டி ஏற ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது, அவ்வளோ ஆஃப் ரோடு. ஸோ கொஞ்சம் வரதுனா பார்த்து வாங்க. நீங்கள் புது டிரைவராக இருந்தீங்கன்னா கீழே வண்டியை விட்டுட்டு நடந்து வர்றது பெட்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வரணும். இந்த கல்வாரி மெட்டு வந்து இடுக்கி டேமோட ஒரு வியூ பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஃபுல் வியூ பாயிண்ட்லாம் இல்லை. ஏன்னா இடுக்கி டேம் இங்கிட்டு 30 கிலோமீட்டர் அங்கிட்டு 30 கிலோமீட்டர்னு அவ்வளோ பெருசாக கிடக்கு.
கைஸ் அப்படியே கீழே போய் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அதையும் அப்படியே ஒரு லுக் விட்டு வந்துடலாங்க. சே செம மிஸ்மரைசிங்காக இருக்கியா. கேரளாவில் இருக்க ரூல்ஸ்னால நான் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு கூட உங்களுக்கு தெரியல. இங்கே பப்ளிக் பிளேஸில் கூட்டமே இல்லைனாலும் மாஸ்க்கை கலட்டவே கூடாதா, கலட்டிட்டு அம்பிட்டு தான் பாட் ஃபைன் உடனே. அதனால தான் ஃபுல் டூரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டே சுத்த வேண்டியதாக இருக்குது. கூட்டமாக இருக்க இடத்துல மாஸ்க் போட்டால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் மாஸ்க் போட்டால் எப்படி? வியூ ஒன்றும் பயங்கரமாக இல்லை கைஸ். இந்த இடத்துல நம்ம லக் இருந்துச்சுன்னா யானை கூட பார்க்கலாமா, தண்ணி குடிக்க வருமா. அந்த அக்கறையில் இந்த கரையில் அந்த கரையில் யானை வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஆனால் இந்த புகை மூட்டத்தில் அது வந்தாலும் தெரியாது. சாரி, தகை மூட்டை இல்லை, பனி மூட்டம். ஸோ கைஸ், இடுக்கி டேமோட இந்த வால் பெருசு பெருசாக பார்ப்போம்ல, அதுதான் இது. இது பார்க்க இன்னொரு பாயிண்ட் இருக்கான். ஸோ வாங்க அதுக்கு போகலாம். இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த இடுக்கி டேமோட அந்த செவரு, அதோட பேஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அரை கிலோமீட்டரில் அது வந்துருமா. அங்கே ஃபோட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவனா பிடிச்சானா ஃபைன் அப்படின்னு லோக்கலில் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ கைஸ், ஃபோட்டோகிராஃபி ப்ராஹிபிட்டடாக, சைலண்ட்டாக வாங்க, உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போயிருக்கேன். அங்கே பாருங்களேன், ஓ மை காட், இது ஃபுல் ஹைட்டும் டேம் தான். நம்ம ஊரில் மேஸ்திரிலாம் மூணு அடிக்கு செவரு போடுறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன ஹைட்டுக்கு செவரு போட்டிருக்காங்கன்னு. சம ரிஸ்க் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், யாராவது பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், சீஸ் பண்ணுறோம் கேமராவை. இதுதான் பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட் சைடோ, இது வந்து கொரவன் மலை, இது கொரத்தி மலை, ரெண்டுத்தையும் நடுவில் செவரு போட்டு கட்டினது தான் இந்த இடுக்கி டேம். முன்னாடிலாம் அது வரைக்கும் விடுவாங்களாம், அங்கே யாராவது விழுந்து செத்துட்டதுனால இப்போ இதோட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. டேமோட ஃப்ரண்ட் சைடு வியூ பாயிண்ட் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு மவுண்டன் மூணுமா, அது ஒன்று 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அடுத்தது அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏமாற்றி போட்டாங்க மச்சான் நம்மளை. அந்த தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த டேம் பேர் இடுக்கி டேம் கிடையாதான், அந்த டேம் பேர் வந்து சேருத்தோணி டேம். கூகுளில் இடுக்கி டேம் போட்டிங்கன்னா அந்த ஆர்ச்சி டேம் மட்டும்தான் வரும். நான் ரெண்டுமே இடுக்கி டேம்னு தான் நினச்சிருந்தேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், இல்லைனா ஹில் டாப் பார்க் அப்படின்றாங்க. மொத்த இடுக்கி டேம் ஏரியாலேயே இங்கே மட்டும்தான் கேமரா செலவுடு மிச்சம், எந்த இடத்துலையும் கேமரா பிடிங்கி வச்சுருவாங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கவே கூடாதான். ஸோ இங்கே டேம் வியூ இருக்குது, ரெண்டு டேமோட வியூவுமே இங்கே இருக்குமா, வாங்க போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கை சைக்கிள், ஜிப்லைன், கன் ஷூட்டிங், பர்மா பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ரூபீஸ். இந்த கேரளாவில் மட்டும் எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் கேட்டாலும் கொடுத்துடலாம் போலயே தோணுது. ஏன்னா இடத்த மெயின்டைன் பண்ணுற விதத்தை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், நம்ம கீழேருந்து ஒரு செவரு மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடுக்கி டேம். அந்த பாயிண்ட்லேருந்து இங்கிட்ட வரத்துக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது, 7 கிலோமீட்டர். ஆனால் உண்மையான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், அதுக்கு அத்தனை மலையை சுற்றி நம்ம வர வேண்டியதாக இருக்குது. சேருத்தோணி டேம் இந்த ஏரியாவில் இருக்குது, அதை போய் காட்டுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வியூ பாயிண்ட்லேருந்து. அது ரெண்டு இடத்துக்குமே நம்ம அடுத்தது போக போகிறோம், பட் அங்கே கேமரா பெப்பே. கைஸ், நம்ம அங்கே ஒரு வியூ பார்த்தோம்ல, அந்த லெவலுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த வியூவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் இது வந்து பார்க்கலாம், வேறு லெவல். இந்த இடத்துல தான் இடுக்கி டேம் வந்து ரெண்டாவது பிரியும். இது வந்து இப்படிக்கா 30 கிலோமீட்டர் போகுது. இதோட எண்டு பாயிண்ட் ஏது தெரியுமா, நேற்று போனோம்ல நம்ம அஞ்சூர்லி டனல், அது வரைக்கும் இந்த பக்கம் போகுது. இந்த சைடு வந்து கொச்சி சைடு, அந்த டைரெக்ஷனில் போகுது. எத்தா தண்டியா இந்த டேமு. ஆனால் இது ரொம்ப பழைய டேம்லாம் இல்லை, 1969 தான் கட்டியிருக்காங்க. நம்மளையும் கட்டினது தான் இந்த டேமு, பிரிட்டிஷ்லாம் கட்டலை. அப்படியே சூப்பராக ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு பெரிய ஆளுக்குன்னு எல்லாத்துக்கும் இருக்குது. டூரிசம் எப்படி டெவலப் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்டை வந்து ஐடியா கேட்குறோம். ஓய் மிஷின் வச்சு தூக்குறாங்க, ஐயோ எங்கடா போகிறேன் அந்த பயம் பாட்டுக்கு. கைஸ் அந்த இருக்கு பாருங்க, அதான் வந்து சேரு தோணிட்டாங்க. அங்கேருந்தான் தண்ணி வெளில கொட்டும். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குங்க. வந்தா கிட்டத்தட்ட ஒரு 1/2 to full day செம்மையாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இடுக்கியில் இடம் இருக்கு. கைஸ் இங்கே ஒரு மெஜஸ்டிக் 360 டிகிரி வியூ பார்க்கலாம். அந்த மலை மேலே ஏறி வந்தீங்கன்னா
இதுக்காக அவங்க போட்டு வச்சிருக்காங்க வழி. அத்தடியாத்தா காத்து சும்மா அப்படியே தள்ளுது மனுஷனா, அந்த அளவு காத்தடிக்குது. ஸோ கைஸ் இதுதான் வந்து டேமுக்குள்ளே போகிற என்ட்ரி பாயிண்ட்டு. இதுக்கு மேலே கேமராஸ் அலௌடு கிடையாதான். ஸோ நான் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கைஸ் நம்ம போயிட்டு வந்தாச்சு. இப்போது இங்கே தான் வந்து ஃபோன்ஸ்லாம் டெபாசிட் பண்ணு. டிக்கெட் கவுண்டர் 25 ருபீஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. இதுதான் வந்து டேம். இந்த டேம் வந்து கட்டினதுலேருந்தே இது வரைக்கும் 2 தடவை தான் திறந்துருக்காங்க. அந்த கேரளா ஃப்ளட்ஸ் வந்துச்சுல அப்போது ஒரு தடவை, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இந்த டேம் பேர் இடுக்கி டேம் கிடையாது, இந்த டேம் பேர் வந்து சேருத்தோணி டேம், ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வழியே தான் உள்ளே போனோம். 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்து 2 டேமுக்கும் வியூ பாயிண்ட்டு. இது வழியே தான் நம்ம நடந்து போனோம். செம்ம காத்துங்க நடந்து போகும்போது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அந்த மலையை சுற்றி அந்த டேமுக்கு போனோம். அதுதான் இடுக்கி டேம். இது வந்து சேருத்தோணி டேம். போகிறதுக்கு 2.3 கிலோமீட்டர்ஸ், வரத்துக்கு 2.3 கிலோமீட்டர்ஸ், மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஒரு 1-1.5 மணி நேரம் ஆகும். நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வரணும்னா. செம்ம டயர்டாக இருக்குது. அந்த வியூ இருக்குது பாருங்கள், டாப் நாச். அப்புறம் இந்த காற்று இங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல காற்று, இந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. அதோட பயங்கரமாக அடிக்குது காற்று. தட்ஸ் ஆல். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் சென்னை ரிட்டர்ன் போகிற விலாக் வரும். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் வாங்குறதுக்காக. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, பாய் பாய். ஃபுல் டயர்ட், ஃபுல் எனர்ஜி காலி. போய் சோறு சாப்பிட்டா தான் சரிபட்டு வரும்.